Hi everyone, today we are going to learn about measurement part 2. Last class we learned what is measurement and fundamental quantities and derived quantities, isn't it? So these unit fundamental and derived quantities we get value as small distance. The fundamental quantities and derived quantities use panni nama vandu chinna chinna length ah irukkum illaya andha value la nama calculate panna mudiyum. But the astronomy is in long distance. The astronomy is vandu romba pakkathula irukuma kedaiyadhu, so romba vandu long distance la vandu irukum. Then that values how we can get, so we use some other measurement, we need some other measurement. So அதுக்கு அந்த லாங் டிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன தேவைப்படுது, வேறு ஏதோ வேல்யூ வந்துட்டு நமக்கு வந்துட்டு தேவைப்படுது. த அஸ்ட்ரானமி நீட் டு மெஷர் வெரி லாங் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் ஸ்டார்ஸ். ஸோ த அஸ்ட்ரானமீஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு முக்கியமானது நம்மளுடைய எர்த் அண்டு ஸ்டார்ஸ் ஆஃப் த சன் தான், சரிங்களா? ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுடைய பூமி எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்துட்டு கால்குலேட் பண்ணுறது வந்து இந்த சாதாரண ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோ இல்லை டெரைவ்டு குவான்டிட்டிஸோ வச்சு எடுக்க முடியாது, சரிங்களா? ஸோ அந்த வேல்யூ எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டூ வேல்யூஸ் வந்துட்டு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இஸ் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் அண்ட் தென் லைட் இயர், கிளியர்? ஸோ வாட் இஸ் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது it is the average value of earth and sun. So what is astronomical units appadina earth kum sun kum idaila irukkudiya average value, adha enna nu pathinga appadina astronomical unit, sarasari value nu solluvom illaya, bhoomikkum suryanukkum idaipatta tholaivu irukkum illaya, adu vandu adanudaiya sarasari tholaivu dhaan astronomical units. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வி ஆல்ரெடி நோ தட் த எர்த் ரிவால்வ்ட் த சன். நம்ம வந்து எப்படி தெரியும், நம்மளுடைய எர்த்து வந்துட்டு சூரியனை வந்துட்டு சுற்றி வருன்றது தெரியும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் எ சன், திஸ் இஸ் எ எர்த். ஸோ இப்போ வந்துட்டு ரிவால்வ் ஆகும்போது எல்லாமே இதனுடைய டிஸ்டன்ஸ்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி வந்து இருக்காது, சரிங்களா? ஸோ சம் டிஸ்டன்ஸ் ஹாவ் லென்த் இஸ் ஸ்மால். ஸோ சில டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரமாக இருக்கும். சில சன் சூரிய எர்த்து வந்துட்டு இப்படி வந்துட்டு அரவுண்ட் ஆகிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்துட்டு எர்த்துக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட அந்தளோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு க்ளோஸ்டாக இருக்கும். திஸ் வேல்யூ இஸ் கால்டஸ் பெரிஹீலியன் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெரிஹீலியன் பொசிஷன் அப்படின்றது வந்து சொல்லுவோம், சரிங்களா? அதனோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் தட் இஸ் வேல்யூ இஸ் 147.1 மில்லியன் கிலோமீட்டர், சரிங்களா? ஸோ செகண்ட் பொசிஷன் இப்போ வந்துட்டு எர்த்துக்கும் சன்னுக்கும் டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப தூரமாக ஃபேரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொசிஷன் வந்துட்டு நம்ம வி கால்டஸ் அபிலியன் பொசிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அபிலியன் பொசிஷன், ஸோ எர்த்துக்கும் சன்னுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்துட்டு க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா பெரிஹீலியன் பொசிஷன். ஸோ எர்த்துக்கும் சன்னுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஃபேரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொசிஷன் வந்துட்டு அபிலியன் பொசிஷன். திஸ் வேல்யூ இஸ் 152.1 மில்லியன் கிலோமீட்டர். ஸோ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது த ஆவரேஜ் ஆஃப் த டூ பொசிஷன் ஆஃப் தி வேல்யூஸ் லைக் 147.1 மில்லியன் கிலோமீட்டர் பிளஸ் 152.1 மில்லியன் கிலோமீட்டர் divided by 2. So this is the average value. So one astronomical unit is equal to 149.6 kilometer or 149.6 × 10^6 kilometer, சரிங்களா? So second one is light year.
த சன் எமிட்ஸ் த லைட் இஸ்இன் இட். ஸோ இந்த சன் வந்துட்டு ஒரு ஒளியை வந்துட்டு எமிட் பண்ணும் அப்படின்னா அது வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு பாஸ் ஆகும். ஸோ எவ்வளோ வந்துட்டு பாஸ் ஆகுன்றது நம்மளால என்ன பண்ண முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் வி யூஸ் டு லைட் இயர். கிளியர்? ஸோ ஹவு டு கால்குலேட் திஸ் லைட் இயர் அப்படின்னு பார்க்கும்போது, த டோட்டல் நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் இன் ஒன் இயர். ஸோ ஒரு வருஷத்துக்கு, ஒன் இயருக்கு வந்துட்டு எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக லைட்ஸை வந்துட்டு லைட் இயர் வந்துட்டு கால்குலேட் பண்ணலாம். வி ஆல்ரெடி நோ தட் ஒன் செகண்டுக்கு வந்துட்டு எவ்வளோ லைட்ஸ் வந்துட்டு எமிட் பண்ணும் அப்படின்றத வந்துட்டு நமக்கு இதுக்கு முன்னாடி கிளாஸில் படிச்சிருப்போம். அந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 × 10⁸. இது வந்துட்டு ஒன் செகண்டுக்கு வந்துட்டு எமிட் ஆகக்கூடிய லைட்டோட வேல்யூ. சி கிளியர்? ஸோ ஆல்ரெடி நோ தட் ஒன் இயர் ஹாவ் 365 days. கிளியர்? ஈச் அண்ட் ஈச் டேஸ் ஹாவ் 24 hours. ஈச் அவர்ஸ் ஹாவ் 60 minutes. ஈச் மினிட்ஸ் ஹாவ் 60 seconds. ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் தி திஸ் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு 3.153 × 10⁷ seconds. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸை கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதனோட வேல்யூ தான் என்னென்ன இது. ஸோ த ட்ராவல்ஸ் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 3 × 10⁸. நம்ம சொல்கிற இல்லையா, ஒன் பெரு செகண்டுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு லைட்ஸ் வந்துட்டு எமிட் ஆகும் அப்படின்னா 3 × 10⁸. ஸோ ஒன் லைட் இயர் அப்படின்ற அந்த வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் செகண்ட் ஆஃப் தி லைட்ஸோடதும் ஸோ ஒன் இயர்க்குரியோட வேல்யூ என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்ம வி கெட் திஸ் வேல்யூ, திஸ் வேல்யூ ஆஃப் தி ஒன் இயர் ஒன் லைட் இயர்ஸ் லைக் 9.46 × 10⁵ மீட்டர். கிளியர்? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எர்த்திலிருந்து அதர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸோட வேல்யூ, ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் நம்ம வந்துட்டு இந்த இரண்டு யூனிட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வி கெட் the value of the astronomical stars. Thank you, students.